எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல மற்றெல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு. நீ உன் ஆத்மாவிலே வாழ்ந்து சுகமாயிருக்க இயேசு தம்முடைய திரு இரத்தத்தை உனக்காய் சிந்தி உன் பாவமற உன்னை கழுவி சுத்திகரித்தார். அதே தேவன் என்ன செய்ய போகிறார்? உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தெய்வம் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க, செல்வ செழிப்போடு சுகமாயிருக்க உன்னை வாழச் செய்வார். உன் குடும்பத்திலே சமாதானமாயிருக்க உன்னை வாழச் செய்வார். உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாயிருக்க உன்னை வாழச் செய்வார். நீ செய்கிற காரியங்களிலே ஜெயத்தை தந்து வாழச் செய்வார். நீ படிப்பில் சிறந்து நிற்க உன்னை வாழச் செய்வார். நீ செய்கிற சகல விதமான காரியங்களிலும் அவர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வார், உன்னை வாழச் செய்வார். நீ வாழ்ந்து சுகமாயிருக்கிற நல்ல பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏதோ வசனம், ஆத்மா வாழ்வது போல ஒரு காரியத்தில் ஜாக்கிரதையாய் நாம் அதை கண்காணித்து அதில் ஜாக்கிரதையாக இருக்கு. என்ன? நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவப்பிள்ளையிலே, ஜீவனாகிய கர்த்தர், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, இந்த ஜீவன் நிலையற்ற ஒரு ஜீவன், எந்த நாளில் எப்பொழுது நம்மை விட்டு கடந்து போகும் தெரியாது. நிலையற்ற ஒரு வாழ்க்கை, எத்தனை வயதானாலும் அது ஒரு நிலையற்றது. சிறு குழந்தைகள் என்று பார்க்காதது, பிறந்த குழந்தை என்று பார்க்காது, வாலிபன் என்று பார்க்காது, முதியோர் என்று பார்க்காது, திருமணம் ஆகாதவன் என்று பார்க்காது. அது வந்து சந்திக்கும் பொழுது ஒருவனுமே அதை தடுக்க முடியாது, அது கடந்து போய்விடும். ஆனால் இந்த ஜீவன் அல்ல, கிறிஸ்து. இதை பார்க்கலும் மேலான ஒரு உன்னதமான ஜீவனாய் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறார். என்ன செய்கிறார்? அதை வாழ்க்கையை தேவன் பரிபூர்ண ஜீவனதாய் மாற்றுகிறார். ஆத்துமாவை வாழச் செய்த கர்த்தர், மற்றெல்லாவற்றிலுமே நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கிற, நீங்கள் ஜீவனிலே நித்திய ஜீவனோடு வாழ்ந்து சுகமாயிருக்க, குடும்பத்திலே வாழ்ந்து எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கிற பாக்கியத்தை தெய்வம் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நான் வெளிப்படுத்தும் விசேஷத்தின் 21:5 வசனத்தை தியானித்து வருகிறோம். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன், நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:15 நான் வாசித்து பார்க்கும்பொழுது, 2 ராஜாக்கள் 5:15, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாய் நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று நாகமான் எலிஷாவிடத்தில் வந்து சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் எலிஷாவை விட்டு அவன் போகும் பொழுது கடும் கோபமாய் போனான். காரணம் என்ன? எலிஷா போய் அவனை பார்க்கவில்லை, வெளிவந்து பார்க்கவில்லை. அவன் பெரிய ஒரு இராணுவ தளபதி. எலிஷாவுக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்வாரோ அது மாத்திரம் செய்கிறவன். அவை கத்த சொன்னார், அவனத்தில் சொல்லி அனுப்பு, போய் யோர்தானிலே எழுதுற முழுக சொல்லு. அவனுக்கு கடும் கோபம், எங்கள் உள்ள இல்லாத நதியாக இங்கே வந்து விட்டதுன்னு சொல்லி கடும் கோபத்தோடு அவன் என்னை பார்க்கல, என்னை தடவி கொடுப்பான்னு நினச்சேன், அப்படிலாம் என்னையெல்லாம் பூசி எனக்காக வேண்டுதல் செய்வான்னு நினச்சேன், வெளியே கூட வந்து பார்க்கலன்னு சொல்லி கடும் கோபமாய் போனான். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர் ஒருவன் அவனை பார்த்து, ஐயா, ஒருவேளை அந்த மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால், ஒருவேளை நீ 10 நாட்கள் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும், நீ ராத்திரியெல்லாம் தூங்கக்கூடாது, நீ காலையிலே அதிகாலையிலே நீ இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும், இதெல்லாம் சில வாசிக்க வேண்டிய இருக்கு, அதெல்லாம் வாசிக்க வேண்டும், நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் இப்படியெல்லாம் உனக்கு அது இது இது அதெல்லாம் சொல்லியிருந்தா நீ செய்திருப்பாய் அல்லவா? கட்டாயம் செய்திருப்பான். ஏனென்றால் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வருவதற்கு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும், செய்திருப்பாய் அல்லவா? அவர் சின்ன காரியத்தை சொன்னார் அல்லவா, ஏன் செய்யக்கூடாது என்ற வேலைக்காரன் புத்தி சொன்னும் பொழுது
அவன் யோர்தானிலே ஏழு தரம் முழுகி அவன் எழும்பின பொழுது, அன்பான தேவட பிள்ளை, அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாற்றம் அடைந்தது. அவன் சுத்தமானான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவருடைய குஷ்டரோகம் ஒரு அவமானம். அவன் பெரிய ஒரு தலைவன், சிரியாவிலே பெரிய மனுஷன் அவன், ஆனால் குஷ்டரோகம் அது ஒரு அவமானம், அது ஒரு வேதனை, அது ஒரு வியாதி, அது ஒரு துக்கம், அது தாங்க முடியாத ஒரு நிந்தை. இவன் ஒரு புறம் பெரிய மனுஷனாக இருந்து கூட இந்த எல்லா வேதனையும் அவன் சகித்து கொண்டிருந்தான். வெளியே சொல்லாவிட்டால் கூட தன் மனதில் வைத்து 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 வைத்து, ஐயோ இப்படி குஷ்டரோகியாய் மாறினேனே என்று எண்ணி எண்ணி வேதனைப்பட்டிருப்பான். சில வேளை தன் ஜீவனை கூட அவன் வெறுத்திருப்பான். ஆனால் அன்பான தேவடைய பிள்ளையிலே, ஒரு சிறு பிள்ளை அவனுக்கு சொன்னால், நீ இசைவேலுக்கு போனால் நீ குணமாவாய் என்று சொல்லி, அவன் வந்த பொழுது அவனுக்கு கீழ்ப்படிய மனது இல்லை. ஏனென்றால் எலிசா அவனை வந்து இவன் நினைத்தது அங்கு நடக்கலை, இவன் நினைத்தபடி அங்கு நடைபெறலை. அவன் மிகுந்த துக்கத்தோடு கோபத்தோடு சென்றான். அவன் வேலைக்காரன் சொன்ன பொழுது அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில வேளையில் எளிமையான ஊழியர்கள், சபையை நடத்துகிற எளிய ஊழியர்கள், அற்பமாக எண்ணப்படுகிற எளிய ஊழியர், ஒரு வேலைக்காரர், ஒரு எளிய ஊழியர்கள் சொல்லுகிற சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு அல்ல, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கூட நம் ஆசீர்வாதத்தை நாம் காணலாம். நம்முடைய பெற்றோர் நமக்கு நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது வாழ்நாளெல்லாம் நீடித்த நாட்கள் இந்த ஆசீர்வாதங்களை நாம் காணலாம். நம்முடைய நம்மை அறிந்த பெரியவர்கள், ஆசிரியர்கள், நம்முடைய நல்ல விரும்பிகள் நமக்கு நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது, அது கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களை காணலாம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இவை எல்லாவற்றை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதற்கு ஏன் எதற்கு தேவைதானா, இதெல்லாம் தேவைதானா, நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், அவர்கள் பெரிய ஸ்காலர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், மகா உயர்ந்தவர் சொன்னதை கேட்டிருக்கேன், இதெல்லாம் அவசியமில்லை என்று நினைக்கிறேன் என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே, ஒன்றுமே தெரியாத ஒரு அற்பமானவன் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவசமூகத்தில் போய் சேர்ந்து விடுவான். கீழ்ப்படியாதவன் படுபாத ஆழத்திற்கு போய் விழுவான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவை கர்த்தருடைய வார்த்தை, தேவனோட வார்த்தையை சொல்லும் பொழுது ஏன் எதற்கு என்று கேட்காதபடிக்கு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு வாழ்க்கையில் மாற்ற முடியாத காரியம் அவமானம், நிந்தை, நோய், வேதனை, துயரம், துக்கம், இப்படிப்பட்ட அகோர சூழ்நிலைகளை தேவன் முற்றிலுமாய் மாற்றுவார். தேவன் மாற்றுவார். மாற்ற முடியுமா? இன்னும் சந்தேகம், அதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறுமா? மாற்றுவார் என்று ஆண்டவர் பேசுகிறார். அவன் மாறினான். ஒரு சிறு பிள்ளையுடைய மாம்சத்தைப் போல அவருடைய மாம்சம் மாற்றப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் கூட பெரிய வயதானுடைய மாம்சம் எதற்கு காத்திருக்கும்? அழிவுக்கு காத்திருக்கும். சிறு பிள்ளையுடைய மாம்சம் எதற்கு காத்திருக்கும்? வளர்ச்சிக்கு காத்திருக்கும். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட இனி ஆண்டவர் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்து, நன்மை பெற்று அழிந்து போகிற மாம்சமாய் அல்ல, வளர்கிற ஒரு ஆசீர்வாத மாம்சமாய் உங்களை மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களை உண்டாக்குவாராக. காட் பிளஸ் யூ.